என் பெயர் தரணி. சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி. நம்ம வீட்ல என்ன மெத்தட்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு நான் வந்து 1 கிலோ கறி எடுத்துக்கேன். இப்போ அந்த கறிக்கு தேவையான உப்பு இதல போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் chili. இதெல்லாம் போட்டு இந்த கறியை நம்ம பிரட்டி வெச்சுக்கலாம். நல்லா எல்லா மசாலாவும் நல்லா கலந்து இருக்கிற அளவுக்கு பிரட்டியாச்சு. இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ரெஸ்ட்ல இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு வந்திரலாம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பட்டை லவங்கம், அன்னாசி மொக்கு, கிராம்பு இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா இலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் ஒரு 6 மிளகாய் வந்து 2 அப்படி கீறி வச்சுருக்கேன். இந்த எப்படி இந்த மாதிரி 2 கீறி வச்சுருக்கேன். கருவேப்பில, தயிர் 1¼ கப் தயிர், அரிசி வந்து இதில் வந்து 3 டம்ளர் இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெய் 5 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு பாருங்க, அதை எப்படி கொஞ்சோண்டு போடுறேன். அதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ பிரியாணி எல்லாம் ஒன்று, கருவேப்பில, கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் அதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன். உப்பு மசாலா போட்டு வச்சிருந்த கறி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கூட. இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் இப்போ இதில் 6 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். முன்ன கறிக்கான உப்பு மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ இந்த தண்ணி அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நல்லா 1-2 கொதி வந்து வேகட்டும். அது வரைக்கும் 1 மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இந்த கேப்பில் 1 டீ போட்டு குடிச்சிட்டு வரேன் நான். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. நல்ல ஒரு கலர் கலரேலாம். இந்த சமயத்தில் நான் 1 லெமன், 1 அரை மூடி லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விடுறேன்.
ரெண்டு ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ண பின்னாடி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு, எடுத்து கொட்டிட்டு பார்க்கலாம். எடுத்து ஒரு பேசினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்ல சாப்பாடு வெந்து இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு இதுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.